தொடர்ந்து ஒரு மணி செய்திகள் வழங்குவதற்காக நான் பத்மப்ரியா ஷிமாலி. முதலில் தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். நெல்லை, தென்காசி, தேனி, மதுரை உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. உள் மாவட்டங்கள், தென் மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யலாம் என வானிலை மையம் கணிப்பு. மணப்பாறையில் திடீரென கொட்டி தீர்த்த கனமழை. சாலைகளில் வெள்ளம் போல் ஓடிய மழைநீர். லட்சம் AK-203 ரக துப்பாக்கிகளை கொள்முதல் செய்ய ரஷ்யாவுடன் இந்தியா ஒப்பந்தம். டெல்லியில் இருநாட்டு பாதுகாப்புத்துறை அமைச்சர்கள் முன்னிலையில் கையெழுத்து. நாகாலாந்தில் பயங்கரவாதிகள் என நினைத்து அப்பாவிகள் 13 பேர் கொல்லப்பட்ட விவகாரம். சிறப்பு அதிகார சட்டத்தை வாபஸ் பெற முதலமைச்சர் நெபு ரியோ வலியுறுத்தல். அதிமுக ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் தேர்தலுக்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் முறையீடு. மனுவாக தாக்கல் செய்தால் விசாரிக்கப்படும் என பொறுப்பு தலைமை நீதிபதி அறிவிப்பு. மதுரை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு வந்த பெண்ணுக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக புகார். சர்ச்சையில் சிக்கிய அரசு மருத்துவர் இடைநீக்கம். கொரோனா தடுப்பு விதிகளை கமல்ஹாசன் மீறியதாக புகார். விளக்கம் கேட்கப்படும் என சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தகவல். நாமக்கல் மாவட்டத்தில் கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொள்ளாதவர்கள் பொது இடங்களுக்கு செல்ல தடை. மீறினால் அபராதம் விதிக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் ஸ்ரேயா சிங் எச்சரிக்கை. மியான்மரில் ஆம்சாங் சியூகிக்கு 4 ஆண்டுகள் சிறை தண்டனை. ராணுவ ஆட்சிக்கு எதிராக கருத்து கூறியதாகவும் கொரோனா விதிகளை மீறியதாகவும் தொடரப்பட்ட வழக்கில் நீதிமன்றம் தீர்ப்பு. மும்பை டெஸ்ட் போட்டியின் 2வது இன்னிங்ஸில் 167 ரன்களுக்கு சுருண்டது நியூசிலாந்து. 372 ரன்கள் வித்தியாசத்தில் வென்ற இந்தியா தொடரையும் கைப்பற்றியது. திருச்சி